எளிய முறையிலே உழைப்புகளை செய்து அதன் மூலமாக இறை வழிபாட்டிலே வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் தங்களையே தேடி வருவதற்கான சிவாய நமஹ. நவம்பர் மாதம் 2022 தனுர் ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது தனுர் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய ராசியிலிருந்து 11 பாவத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்து 12 பாவத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம். 9 உடையவன் 11 பாவத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம். மணி மந்திர ஔஷதத்தின் மூலியமாக இறை வழிபாட்டிலே வெற்றியை தரக்கூடிய காலம். 11 பாவத்தில் செல்லக்கூடிய காலம் உயரிய கௌரவம், நல்ல புகழ், பட்டம் இவைகளெல்லாம் பெறக்கூடிய அற்புதமான காலம். 12 பாவத்திலே அவர் வந்து 17 தேதிக்கு மேல் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான் பிரவேசிக்கின்றார். இந்த காலம் அப்படிங்கிறது பலவிதமான செலவுகளை உங்களுக்கு தரவிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் 9 உடையவனாக மாறி அவர் 12 பாவத்தில் செல்வதனாலே குழந்தைகள் வழியிலே அல்லது பெரியவர்களுக்கென்றே மருத்துவம் ரீதியாக இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மேலும் 2 பாவத்திலே 3 குடையவன் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7.5 சனி காலத்திலே சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வணங்கி எள்ளு தீபம் ஏற்றி வைத்து அவர்களை 9 முறை நவகிரகத்தை பிரதட்சணம் செய்து வந்தீர்களே ஆனால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக 7.5 சனியினுடைய உபாதைகள் வெகுவாகவே குறையும். இந்த மாதத்தினுடைய முழுவதுமாகவே 4 பாவத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வக்ரகதியிலே செல்லக்கூடிய குரு பகவான், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 16 தேதிக்கு மேல் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே செலவிருக்கின்றார். லக்னாதிபதி வக்ரமடையக்கூடிய காலம், பலவிதமான கடின உழைப்புகள் உழைத்தும் அதன் மூலமாக சொற்பமான வருமானங்கள் வரக்கூடிய காலம். ஆனால் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலம், எளிய முறையிலே உழைப்புகளை செய்து அதன் மூலமாக வெகுவாக லாபங்களை ஈட்டக்கூடிய காலம், அதிகப்படியான லாபங்களை பெறக்கூடிய காலம் வரக்கூடிய காலம் 16 தேதிக்கு மேல். மேலும் 5 பாவத்தில் செல்லக்கூடிய ராகு பகவான் வெளியூர் அல்லது வெளிநாட்டின் மூலியமாக உங்களுக்கு பொருட்கள், பணங்கள், பணம் வரவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏனால் 11 பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் கடல் கடந்து செல்லுபவர்கள் மூலியமாக பல விதமான நன்மைகள், வெளியூர் செல்ல வேண்டும் என்று ஆவலுடன் இருப்பவர்களுக்கு வெளியூர் செல்வதற்கான பாக்கியங்கள் ஏற்படுவது போன்ற எண்ணற்ற பலன்களை தருகிறார். 12 பாவத்திற்குடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7 பாவத்தில் செல்லக்கூடிய காலம், புதிய விதமான மாற்று தொழில்கள் அமைவதற்கு அதன் மூலமாக பொருள் ஈட்டுவதற்கான காலங்கள் உருவாகின்றது. மேலும் அவர் வக்ர கதியடைந்து 4 தேதிக்கு மேல் சஞ்சாரம் செய்கிறார். வக்ர கதியடைந்து 29 தேதிக்கு மேல் ரிஷபராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அந்த காலமும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடிய காலம். குறிப்பாக சொன்னால் 12 குடையவன் 6 பாவத்திலே மறையக்கூடிய காலம். கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் என்னும்படியாக பல நன்மைகள் அடையவிருக்கின்றீர்கள். எதிரிகளில் மூலமாக பலருக்கும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் பலருக்கும் வழங்கப்படுகிறதே என்று இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலத்திலே அந்த வாய்ப்புகள் அனைத்தும் தங்களையே தேடி வருவதற்கான சாதகமான பலன்கள் உருவாகுகின்றது. மேலும் 12 பாவத்திலே புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 9 தேதிக்கு மேல் 7 குடைவன் 12 பாவத்திலே செல்வதனாலே நன்மைகள், என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னா, முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்த முதலீடு அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக ஒரு இடம் முதலீடு செய்திருக்கோம், அதாவது ஒரு இடம் வச்சிருக்கோம், அந்த இடத்தின் மூலமாக அதை நாம் சேல்ஸ் பண்ணி புதிய இடம் வாங்க வேண்டும் அல்லது ஒரு புதிய தொழில் துவங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காலத்திலே முயற்சி செய்தீங்கன்னா அந்த இடம் சேல்ஸ் ஆகுவதற்கோ அல்லது அந்த இடம் விற்பனை அடைந்து உங்களுக்கு லாபங்கள் அடைவதற்கோ வாய்ப்புகள் உள்ளது. மேலும் புத பகவான் 28 தேதிக்கு மேலே தங்களுடைய லக்னத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 7 குடையவன் தங்களுடைய ராசியிலே செல்லக்கூடிய காலம், உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல ஒற்றுமை, நல்ல புரிதல், மன ஒற்றுமை அமையக்கூடிய காலம். மேலும் 7 குடையவன் தங்களுடைய ராசியிலே செல்லக்கூடிய காலம் பிரிந்திருக்கக்கூடிய நண்பர்களுடன் ஒன்று சேருவதற்கான பலன்களை உருவாக்குகின்றது. 10 குடையவனாக மாறி அவர் தங்களுடைய ஜென்மத்திலே செல்லுகின்றபடியினாலே தொழிலிலே நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், புதிய விதமான மரியாதைகள், நல்ல கௌரவங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். பலவிதமான நன்மைகளை வழங்குகிறார். இவ்வாறாக புத பகவான் குறிப்பாக இந்த மாதத்திலே தாங்கள் சிவபெருமானை வணங்கி வந்தீர்களேயானால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய 16 நாள் கடைமுக தீர்த்தவாரி என்று காவேரி தோறும்
நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினத்திலே புனித நீராடி சிவபெருமானை வழிபாடு செய்தீர்களானால் பலவிதமான நன்மைகளை பெற்று ஓய்வீர்கள். இந்த மாதம் 5ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்தமான சனி பிரதோஷம் சம்பவிக்கின்றது. இந்த மாதம் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் சோமவாரம் பிரதோஷத்துடன் சேர்ந்தார் போல திங்கட்கிழமையிலே 21ஆம் தேதி சம்பவிக்கின்றது. அன்றைய தினம் சிவபெருமானை வணங்குவதற்கு சாதகமான நாள். மேலும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி கார்த்திகை மாதத்தினுடைய 2வது சோமவாரம். இவ்வாறான ஒரு புண்ணிய தினங்களிலெல்லாம் சிவபெருமானை வழிபாடு செய்தீர்களானால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த டிவோட்டி நேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதன் மூலமாக தங்களுக்கு ராசி பலனை எடுத்து கொண்டு வரக்கூடிய பல அரிய வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்குங்கள். மேலும் பல திவ்ய தேசங்கள், பல ஆலய சிவாலயங்களை அவற்றினுடைய தொகுப்புகளை தங்களுக்கு வழங்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்கள். சிவாய நமஹ.